இதற்கு அடுத்தபடியாக நமது இந்திய அரசின் சிறந்த ஆணையர் எல்லோருக்கும் வருமானம் வேண்டும் அது தன்மானம் காக்கக்கூடிய வருமானமாக இருக்க வேண்டும் நல்வழியில் சேர்த்த சொத்துதான் நம்மையும் ஆளும் நம் நாட்டையும் ஆளும் என்கின்ற உயரிய கழகத்தின்படி தமிழ் பாரம்பரியத்தின் வாரிசாக இந்திய அரசின் ஐஆர்எஸ்ஆக அன்பு சகோதரர் வி நந்தகுமார் அவர்களை உங்களுக்கெல்லாம் சிறப்புரை நிகழ்த்த அழைக்கின்றேன் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு பண்ட மாற்று முறையில் ஒரு நெல் விதையாகவும் அதே நெல் உணவாகவும் இன்றைக்கி ஏன் இதை மூச்சு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் சொல்லுவாங்க குப்பையை போட்டால் குப்பை தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு எப்போ சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறப்ப தான் நீண்ட நாள் உணவு பழக்கம் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் அது ஹார்ட் ப்ராப்ளமாகவும் கிட்னி ப்ராப்ளமாகவும் கண் ப்ராப்ளமாகவும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக சங்கர நேத்ராலயில் நாங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஐ ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தோம் இந்த கொரோனா டைமில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு இந்திய பொருளாதாரத்தில் 19, 20, 21 சிறந்து அந்த பொருளாதார வளர்ச்சியில் எது அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏன்னா மற்றதெல்லாம் முடங்கி போச்சு தொழிலும் சரி சேவையும் சரி ஏன்னா பொருளாதாரம் 7% அப்படின்னு சொன்னால் 7% சேவையும் இண்டஸ்ட்ரியும் ஒரு 7% ஆவரேஜ் இருக்கும் பாசிட்டிவ் க்ரோத் ரேட்டில் இருந்தது ஒரே ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் ஏன்னா அது பாசிட்டிவ் க்ரோத் ரேட்டில் இல்லைன்னா யாருமே பாசிட்டிவாக இருக்க முடியாது என்டையர் இந்தியாவே பாசிட்டிவாக இருக்க முடியாது மற்றதெல்லாம் கூட நெகட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருந்தும் நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்றது தான் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை இல்லையா நம்மளால் இருக்க முடியும் சேவை இல்லையா பேங்க் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை எதுவுமே இல்லையா நம்மளால் இருக்க முடியும் ஆனால் அப்போ தான் நம்ம தெருவில் ஒரு மளிகை கடைக்காரர் தெரிஞ்சார் அவர் அரிசி வியாபாரம் பண்ணுறாரு அது வரைக்கும் யாருக்கும் தெரியல பக்கத்தில் அண்ணாச்சி அரிசி வியாபாரமும் பருப்பு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பண்ட மாற்ற முறையில் நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த நண்பர்கள் கிட்ட விதைக்கு அதெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு உள்ள வரப்ப இந்த மரபுசார் அப்படின்ற இந்த வார்த்தை அதுவே ஒரு செயற்கை வார்த்தை மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா ஆர்கானிக் எல்லாருக்குமே ஆர்கானிக் ஆர்கானிக் அப்படின்னு ஆர்கானிக் பயன்படுத்தல அப்படின்னு ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கை பயன்படுத்தி அந்த ஐஎன் எடுத்துட்டோம் ஏன்னா இன்ஆர்கானிக் அப்படின்றது ஒன்றும் இல்லை எல்லா கெமிக்கலில் பயன்படுத்துறது இன்புட் அதான் சொன்னேன் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியுது நம்மளுடைய உணவு சரியில்லை அப்படின்னு ஏன்னா டாக்டர் சொல்லுவார் இவ்வளோ கொழுப்பு இருக்க நம்ம சொல்கிறது அந்த வாய் கொழுப்பு இல்லை உடம்புல சொல்கிறது இவ்வளோ கொழுப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கொழுப்பு ஜாஸ்தி உங்களுக்கு அப்படின்னு உணவு இன்னைக்கு இந்த பசங்களுக்கு தெரியறது இல்லை அப்படின்னால தான் நான் சொன்ன இந்த நெல் ஒரு நெல் விதையாகும் இன்னைக்கு இதை ஏன் இதை கொடுக்கணும் உங்ககிட்ட இது மரபு சார் மரபு அப்படின்னு அதான் மரபு சார் அப்படின்னா அதில் எதுவும் கெமிக்கல் இல்லை இப்போ இந்த இந்த பேக்கில் இருக்கிறத போட்டாங்கன்னா எவ்வளோ எத்தனை ஏக்கர் எத்தனை கிலோ இதில் வரும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் இந்த பேக்கில் இருக்கிற இந்த விதை என்ன ஒரு 1 கிலோ இருக்குமா ஆ 2 கிலோ இந்த 2 கிலோ போட்டால் எவ்வளோ வரும் எத்தனை எத்தனை கிலோ வரும் 5 ஏக்கர் நீங்கள் கிலோவா சொல்லுங்கள் 4 டன் சொல்லிட்டு இப்போ இவ்வளோண்டு இந்த 2 கிலோ 4000 அப்படின்றது தான்
இப்ப அந்த 4000-ஐ சாப்பிட போறோம் நீங்க போட்ட 4000-ஐ சாப்பிட்டாங்கன்னா இதுல எதுவும் இயற்கை விவசாயம் இயற்கை இல்லாத ஏதாவது கெமிக்கல் கிமிக்கல் போட்டாங்கன்னா அந்த 4000-ம் அதுக்குள்ள இருக்குது இதான் ஃபுட் செயின் சொல்றது ஸோ அதனால நம்ம சாப்பிட்றப்ப நம்மளோட உணவு தான் நம்மளுடைய ஆளுமை அடையாளமா இருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிட்ற ஒரு ஒரு நெல்லோடைய விதை சாராம்சம் சொல்றது அந்த உடம்புல நம்மளுக்கு வாசனை வருமா அந்த நெல்லை வெளியில வச்சிருக்காங்க டிஸ்பிளேக்கு அந்த நெல்லை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த நெல்லுடைய வாடை நம்ம உடம்புல வீச ஆரம்பிக்கும் அப்ப எது சாப்பிட்றோமோ அது நம்மளோட உடம்புல டெய்லி அது பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு எண்ணமாவும் செயலாகும் இதுதான் நம்மளுக்கு பசங்களுக்கு தெரியறது இல்ல உலகம் எல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம் உலகம் எல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம் யாதும் ஊரேன யாரு சொன்னது சொல்லடி அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்றப்ப நம்மளை சாப்பிட்றோம் ஆனா எதை சாப்பிட்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்காக தான் ஒரு நெல் விதையாகிறப்ப அது நல்ல நெல்லாக இருந்தா நாம சாப்பிட்ற அந்த நெல் நல்ல உணவாக இருக்கும் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் விதையும் உணவும் இங்க ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க இது இது ஒண்ணு நடத்திருக்கலாம் இது ஒன்று நடத்திருக்கலாம் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க அதை தனியாக நடத்திருக்கலாம் ஆனா விதையும் உணவும் சேர்ந்து சொல்றப்ப இங்க கொடுக்குற இங்க வாங்கிட்டு போற இந்த ஆளுங்க கண்ணை மூடிட்டு அவங்க என்ன பண்ணலாம் அந்த 4000 கேச்சு அந்த ஏரியால விதைக்கிறவங்க அவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் இதுதான் அந்த இன்புட் அவுட்புட்டோட இந்த ரிலேஷன்ஷிப் இதை சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு திருவிழாவை இவங்க ஸோ இது ஏன்னா செவி செல்வம் நாம கோயிலுக்கு போறப்ப கடவுள் மட்டும்தான் நமக்கு தெரியுது அதை சுத்தி பிரகாரங்கள்லாம் இருக்கும் நான் பார்க்குறப்ப எந்த விஷயத்தையும் தனிச்சு பார்க்கறது இல்லை அதான் ஈக்கோலாஜிக்கல் சென்ஸ் சொல்லுவாங்க எதையாவது தனிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க நாம சிதறி இருக்கிறோம் உட்கார்ந்து ஆனா எண்ணங்கள்ல ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம் அங்கங்க அப்படி அப்படியே உட்காந்துருக்கோம் அந்த தம்பி பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா விளையாடிட்டு இருக்காரு நம்ம தனவேல் ராஜோட தம்பி அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா பசங்க யாராவது கேட்கறாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு இதுல நோக்கம் இல்லை எதுக்கு யாரோ ஏதோ நடத்திட்டு இருக்காங்க நாம வாட நம்ம விளையாடுவோம் வந்தாங்க வெளியில போனாங்க அப்படின்னு இங்க அந்த மாதிரி இங்க அந்த ஈக்கோலாஜிக்கல் சென்ஸ் ஈக்கோலாஜிக்கல் சென்ஸ்ல எங்க போனாலும் அதை தான் ரொம்ப அழகா பேசினாரு பறவை விதை போட்டுச்சுன்னா அது முளைக்கும் ஏன்னா அது சாப்பிட்றப்ப பறவைக்கு தெரியும் அது சாப்பிட்ற மாதிரியான பக்குவத்தில் இருக்கு அப்படின்னு அதனால அது சாப்பிடு அதை சாப்பிட்டு எச்சம் வந்து முளைக்குது சும்மா பறவைகளுடைய அந்த எச்சங்கள்ல மரம் வளருது அப்படின்றத நீங்க அங்க கட் பண்ணக்கூடாது அங்க கட் பண்ணீங்கன்னா ஆமா முளைக்கதான் செய்யும் பறவை சாப்பிட்ற விதைகள் முளைக்கதான் செய்யும் எப்படி முளைக்காம போகும் ஏன்னா அது விதை சாப்பிட்றப்பவே அந்த விதை சாப்பிட்றதுக்கான தன்மையில இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அது சாப்பிடுது அதனாலதான் அதோடைய எச்சம் கண்டினியூ ஆகுது பாருங்க இன்னைக்கு ஏன் மரபு சார் அப்படின்னு பாக்குறப்ப விதைகள் வாங்குறப்ப இந்த விதைகள் இல்ல ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் ஜிஎம்ஓ அதனால இன்னைக்கு இவ்வளவு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதான் சொன்னாங்கல்ல நாம வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அது டெர்மினேட்டர் ஜீன் டெக்னாலஜி அதுக்கு பேர் டெர்மினேட்டர் டீம் டீம் டெக்னாலஜினா என்ன அர்த்தம்னா ஜீன் டெக்னாலஜினா என்ன அர்த்தம்னா இந்த விதை ஒரு தடவை போட்டா அடுத்த தடவை அதுக்கு மலட்டு தன்மை வந்துடும் நீங்க அடுத்த தடவை அதை பயன்படுத்த முடியாது அப்படி மலட்டு தன்மை இருக்கிற ஒரு விதைய விவசாயிகள் அடுத்தது அதை பயன்படுத்த முடியாது விதையாக மாற்ற முடியாது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம வந்து அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல இருக்கிறத நம்ம ஊர்ல இருக்கிறத நம்ம ஊர்ல இருக்கிறத ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறத அதுக்கு முளைக்கிறதுக்கான தன்மை இயற்கையாக இருக்கு அப்படின்றதுனால அதுல ஏதோ கமர்ஷியல் காம்பனன்ட் இல்லை அப்படின்றதுனால நாம இந்த இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை விதைக்கு திரும்ப வர்றதுக்கான முக்கியமான காரணம் அதனால தான் கோயில் போகிறப்ப நாம கோபுரத்துக்கு ஒரு வணக்கம் போடுறோம் கோயிலுக்குள்ள அரசர் இந்த விவசாயத்தை தவிர்த்து பெரிய கோயில்கள்லாம் இன்னைக்கு யாரும் பெரிய கோயில் கட்டவே முடியல
அது தஞ்சை கோபுரமாக இருக்கட்டும், இல்லைனா திருச்சி ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருந்தாலும் கோயிலுக்குள்ள மடப்பள்ளி இருக்கிற அதே நேரத்தில் அந்த கோயிலுக்குள்ள நெற்களஞ்சியமும் இருந்திருக்கு. எல்லா பெரிய கோயில்களிலும் நெற்களஞ்சியமும் அந்த நெற்களஞ்சியத்துக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரத்தில் அந்த கலசத்துக்குள்ள அதாவது டூம் ஸ்டே. கும்பகோணம் போகிறப்ப ஏன்னா ஜாயின்ட் கமிஷனராக திருச்சியில் இருந்தப்போ கும்பகோணத்துடைய கதையை சொல்லுவாங்க. ஏன்னா கும்பத்தில் எல்லா விதைகளும் அடைச்சி இந்த உலக அழிஞ்சா கூட இந்த கும்பம் எங்கேயாவது கரை ஒதுங்குச்சுன்னா அதுலேருந்து திரும்ப உயிரினம் திரும்ப வர ஆரம்பி உலகமே அழிஞ்சா டூம் ஸ்டே சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் படத்தில் தான் காமிக்கிறாங்க இதெல்லாம். ஆனால் நம்ம டூம் ஸ்டேவை சங்க காலங்களில் நினச்சி இப்படி ஒன்று நடக்கலாம் சிமுலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. கற்பனை இல்லை, இப்படி நடந்தா உலகம் அழிஞ்சா விதைகள் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களும். ஏன்னா விதை மட்டும் வச்சுருக்கோம், அதனால அது எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கு, எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கு. அதனால அந்த டூம் ஸ்டேவை வச்சு அந்த கலாச்சாரத்தை எல்லாத்தையும் பாரம்பரியமாக சாம்பிள் எடுத்து வச்சு அதை கோபுரத்தில் கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ரினியூ பண்ணுறோம், விதைகளை ரினியூ பண்ணுறோம். இன்னைக்கு அப்படி ஒரு வீரியமான விதையை மேலே வைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் தெரியல. சும்மா சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக அதில் உள்ள அடைச்சி வைக்கிறோம். ஆனால் அப்போ வச்சப்ப சங்க காலங்களில் அப்படி ஒன்றும் செயற்கையாக அடைச்சி வைக்கல. தரமான விதையை, வீரியமான விதை, இந்த விதை பல 1000 வருடங்களுக்கு புதுப்பிக்கிறப்ப ரினியூ பண்ணுறப்ப இந்த விதை அதே தன்மையோடு இருக்கிற ஒரு தன்மையாக இருந்தால் மட்டும்தான் மேலே வைக்க முடியும். அதனால நம்ம கோபுரத்தில் பஞ்சபூதங்களும் நல்லா ஞாபகம், ஒரு விதைக்குள் பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்கிறதுனால தான் அந்த பஞ்சபூதங்கள் அடங்கி ஒன்று கூட கம்மியாக இருந்தால் முளைக்காது. நல்லா ஞாபகம், ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்று குறைஞ்சா கூட அந்த விதை முளைக்க முடியாது. பஞ்சபூதங்களும் அந்த விதைக்குள்ளே இருக்கிறதுனால விதையை நாம் கலசலத்தை வச்சு அதை நாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் கோயிலுக்கு போகிறப்ப கூட காரணம் தேவையில்லை. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அறிவும் அனுபவம், அறிவு நாம் எங்கே இருந்தோன்னா இன்னைக்கு கூகுளில் தெரிஞ்சுக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே அறிவு மட்டுமல்ல, செந்தூர் பாரிசார் அதை சொல்றார், அறிவு மட்டுமல்ல அந்த அறிவோடு அனுபவம் இருக்கிறதுனால. ஏன்னா அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களா, அறிவு அதை கன்வெர்ட் பண்ண தெரியலன்னா அவங்களால செவி வழியா சொல்றதுக்கு மட்டும்தான் இருக்கும், எழுத்து எழுத்த மாற்ற முடியாது. கல்வெட்டில் எழுதி வச்சாங்கல்ல, யாரோ ஒருத்தர் சொல்லி தான் செதுக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி செவி வழியாக இருந்த அந்த மரபு சார் விதைகள் எல்லாமே இன்னைக்கு அதை செதுக்கியோ எழுதியோ இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப்பில் அதை பரப்பியோ நாம் இன்னைக்கு இந்த கலாச்சாரத்தை, இயற்கையாக இருந்த அந்த கலாச்சாரத்தை திரும்பவும் புதுப்பிக்கிற ஒரு விஷயமாக தான் இது ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சி விவசாயிகளுக்கும் விவசாயத்தை வியாபாரமாக எடுத்து நடத்துகிற அத்துணை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.